ல்யா ஆழ் பெருமே தேவன உங்கள் பார்வையா என் மலர்ந்திருமே ஏ சு என் தேவனே முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு முடிய ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோன் இடமும் அவன் இடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொறிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இரண்டாம் வாசகம் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை சகோதர சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே இது ஆண்டவர் வழங்கும் அருள் புனித லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதினாறு தொடக்கம் இருபத்தொன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேஹமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா நிகழ்ச்சிகளிலெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ரேயசுவில் பிரியமான சகோதரங்களே உங்கள் அனைவருக்கும் இன இனியத புது வருட வாழ்த்துக்களும் ஆசைகளும் இன்றைய இந்த புது வருடத்தின் முதலாவது நாளிலே நமது அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளுக்கு மிகவும் உயர்ந்த இடத்தை வழங்கி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது அன்னை மரியாளின் அன்பும் அரவணைப்பும் அவளுடைய பரிந்துரையும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை முதன்மைப்படுத்தியும் அன்னை மரியாளுக்குரிய முதன்மையான இடத்தை வழங்கியும் அவளுடைய பரிந்துரையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளக்கியும் இன்றைய இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைத்து நிற்கின்றது அவன் பார்ந்த சகோதரங்களே மறியால் சாதாரண இயேசுவை என்ற தாய் அவளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று பலர் கருதலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தெரிச்சவை அணை மறியாளை பெருமைப்படுத்துகிற வேளையில் அவளை மகிமைப்படுத்துகிற வேளையில் அவளதை ஏற்றுக்கொள்வதை அவளுடைய காட்சிகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக அன்னை மரியாள் அமல உற்பவி என்று திருச்சபை பரிந்துரைத்த பின்னர் சிறுவர்களுக்கு தோன்றிய அன்னை மறியாள் அவளுடைய பெயர் என்ன என்று கேட்கிற கேட்கிற பொழுது நானே அமல உற்பவம் என்று சொல்கிறாள் ஆகவே இவ்வாறு திருச்சபை அணை மறியாளுக்கு கொடுக்கிற மரியாதையை அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கிறவளாக காணப்படுகிறாள் என்று சொன்னால் அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி இன்னமும் வெளிப்படுகிறது அவளுடைய தாழ்ச்சியையும் அவளுடைய பரிந்துரையையும் நாம் வேண்ட வேண்டும் அவளுடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்வில் கடைப்பிடித்தால் இந்த வருடம் முழுவதும் நாம் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியும் அதனையே அன்னை மரியாலை இன்றைய நாளில் முதன்மைப்படுத்தி பேசுவதன் ஊடாக அவளுடைய வாழ்க்கையின் மிக பெரிய ஆயுதமாகிய தாழ்ச்சியை நம் வாழ்வில் கடைபிடித்து இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாகவும் அவளது பரிந்துரையிலும் வாழ தேவையான விரங்களை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம்